Welcome to Mind Maths, exercise 2.4, question number 7. So that, subdivision 1, 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 is purely imaginary. ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூவை நம்ம பியூர்லி இமேஜினரி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இசட் பார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த இசட் அப்படிங்கிற வேல்யூ பியூர்லி இமேஜினரி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம இசட் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இதோட இசட் பாரோட வேல்யூ தான் மைனஸ் இசட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டேர்ம் பியூர்லி இமேஜினரின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு நம்ம இசட் பார் எடுக்கிறோம். இசட் பார் அப்படிங்கிறது நமக்கு 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் 10 த ஹோல் பார் அப்படின்னு வரும். பார் அப்படிங்கிறது இதோட காஞ்சிகேட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். நம்ம இசட் ஒன் மைனஸ் இசட் டூ த ஹோல் பார் ஈக்குவல் டு இசட் ஒன் மைனஸ் இசட் டூ அப்படிங்கிற காஞ்சிகேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த பாரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் 10 ஹோல் பார் மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 ஹோல் பார்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இசட் என் த ஹோல் பார் ஈக்குவல் டு இசட் பார் த ஹோல் பவர் என் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த பாரை நம்ம 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீக்கு நம்ம மாற்றி எழுதுகிறோம். 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பார் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ பார் ஹோல் பவர் 10 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ அப்படிங்கிறதுக்கு நம்ம காஞ்சிகேட் எடுக்கிறோம். இதோட காஞ்சிகேட் வேல்யூ நமக்கு 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ கிடைக்கும். 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீக்கு நம்ம காஞ்சிகேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ நம்ம இசட் அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாசிட்டிவில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே நெகட்டிவில் இருக்குது, இங்கே நெகட்டிவில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் அப்படிங்கிற வேல்யூ நம்ம காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே மைனஸை நம்ம காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் 10. நெக்ஸ்ட்டு இங்கே பாசிட்டிவில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம மைனஸை வெளியெடுத்ததுனால இதை நம்ம மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் 10 எழுதிக்கலாம். இதை தான் நமக்கு இசட் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம மைனஸ் இசட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இசட் பார் சீக்குவல் டு மைனஸ் இசட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இசட் பார் சீக்குவல் டு மைனஸ் இசட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இசட் அப்படிங்கிற டேம் பியூர்லி இமேஜினரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டூ, இப்போ இந்த டேமையும் நமக்கு பியூர்லி ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இசட் பார் சீக்குவல் டு இசட் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா அது ஒரு ரியல் வேல்யூ. இது எப்படி இசட் பார் சீக்குவல் டு மைனஸ் இசட்னு ப்ரூவ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே இசட் பார் சீக்குவல் டு இசட்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். அதுக்காக ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட்டு இதோட இசட் பார் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இந்த 19 மைனஸ் 7 ஐ பை 9 ப்ளஸ் ஐ அப்படிங்கிற வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரியல் வேல்யூ ஒரு இமேஜினரி வேல்யூ மட்டும் இருக்கிற மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்காக 19 மைனஸ் 7 ஐ பை 9 ப்ளஸ் ஐ இதுக்கு நம்ம காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்ம 9 ப்ளஸ் ஐக்கு காஞ்சிகேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 9 மைனஸ் ஐ கிடைக்கும். இதை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 19 இன்ட்டு 9 வேல்யூ நமக்கு 171 கிடைக்கும். 19 இன்ட்டு மைனஸ் ஐயோட வேல்யூ மைனஸ் 19 ஐ, மைனஸ் 7 ஐ இன்ட்டு 9 வேல்யூ மைனஸ் 63 ஐ, மைனஸ் 7 ஐ இன்ட்டு மைனஸ் ஐயோட வேல்யூ ப்ளஸ் 7 ஐ ஸ்கொயருங்கிற வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு 9 ப்ளஸ் ஐ இன்ட்டு 9 மைனஸ் ஐயோட வேல்யூ 9 ஸ்கொயரோட வேல்யூ 81, இங்கே இருக்கக்கூடிய 1ங்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இமேஜினரி ரெண்டு வேல்யூஸே நம்ம ஆட் பண்ணி எழுதுகிறோம். மைனஸ் 19 ஐ மைனஸ் 63 ஐ ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 82 ஐ கிடைக்கும். ப்ளஸ் 7 ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ 7 இன்ட்டு மைனஸ் 1 நமக்கு மைனஸ் 7 கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ரியல் வேல்யூஸ் ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதுகிறோம். 171 மைனஸ் 7 ஓட வேல்யூ நமக்கு 164 கிடைக்கும். மைனஸ் 82 ஐ பை 82, இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸுமே 82 மல்டிபிள்ஸ் தான். ஸோ 82ங்கிற வேல்யூ நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2 மைனஸ் ஐ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த 82 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 2 மைனஸ் ஐன்னு கிடைக்கும். இந்த 19 மைனஸ் 7 ஐ பை 9 ப்ளஸ் ஐ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 2 மைனஸ் ஐ அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இதே மாதிரி 20 மைனஸ் 5 ஐ பை 7 மைனஸ் 6 ஐ அப்படிங்கிற வேல்யூவையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். இப்போ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதோட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 7 மைனஸ் 6 ஐயோட காஞ்சிகேட் எடுத்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 இன்ட்டு 7 வேல்யூ நமக்கு 140 கிடைக்கும். 20 இன்ட்டு 6 ஐயோட வேல்யூ 120 ஐ கிடைக்கும். மைனஸ் 5 ஐ இன்ட்டு 7 வேல்யூ மைனஸ் 35 ஐ,
minus 5i into 6i ஓட வேல்யூ minus 30i square. 7 minus 6i into 7 plus 6i ஓட வேல்யூ நமக்கு 7 square ஓட வேல்யூ 49 கிடைக்கும். 6 ஓட ஸ்கொயர் வேல்யூ 36 கிடைக்கும். 140 120i ல இருந்து 35i நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு 85i கிடைக்கும். Minus 30 i square. I square value minus 1. So minus 30 into minus 1 value namakku plus 30 kadaikyum. 140 plus 30 value namakku 170 kadaikyum. 170 plus 85 i by 85. Ippon the numerator kudu yandh 2 values me 85 oda multiples thaam. So namma 85 ingra value common value eduthalam. So 85 into 2 plus i ni kadaikyum. இந்த 85 ங்கற அந்த வேல்யூஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு 2 plus i ங்கற ஆன்சர் கிடைக்கும். சோ இதோட சிம்பிளிஃபைட் வேல்யூ நமக்கு 2 plus i கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம z ல சப்ஸ்டிட் பண்றோம். இந்த 19 minus 7i by 9 plus i இத சிம்பிளிஃபை பண்ணதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2 minus i. இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 2 plus i அப்படிங்கற வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வேல்யூக்கு நம்ம பார் எடுக்கறோம். z bar is equal to 2 minus i power 15 plus 2 plus i power 15 the whole bar. இந்த பாரை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இசட் என் த ஹோல் பார் சீக்குவல் டு இசட் பார் த ஹோல் பவர் என் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த பாரை நம்ம மாற்றி எழுதுகிறோம். ஸோ 2 மைனஸ் ஐ பார் பவர் 15 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ பார் பவர் 15 அப்படின்னு நம்ம கிடைக்கும். 2 மைனஸ் ஐக்கு நம்ம காஞ்சிகேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 ப்ளஸ் ஐ கிடைக்கும். 2 ப்ளஸ் ஐக்கான காஞ்சிகேட் 2 மைனஸ் ஐ. இப்போ இந்த வேல்யூ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் இசட்டோட வேல்யூ வந்து சேம் தான். இங்கே பிளேசஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கே தவிர பட் வேல்யூ வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ இசட் பார் சீக்குவல் டு இசட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி படி இசட் அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஸோ அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ.